இன்ஸ்பெக்டர் நீங்க எங்க இருங்க. எஸ் சார். யார் நீங்க? மிஸ்டர் ஆதித்யா பார்க்கணும். அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? எங்களுக்கு அது தேவையில்லை. அவர்கிட்ட விசாரணை பண்ண வந்திருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வரோம். என்ன சார் விசாரணை? ஜெயில்ல நடந்த கொலையை பத்தி அவர்கிட்ட விசாரணை பண்ண வந்திருக்கோம். ஜஸ்ட் எ மொமெண்ட். எஸ். Yes, I'm Aditya. What can I do for you? Hello, Mr. Radhe. I'm Manjunath. Hi. Manida Urime Commission neemanam pannirukkira visaranai kudu thalaivar. Sari, engitta enna pesanum? Unga kitta visaranai nadathanum. Visaranaiya? Aama. MLA enna report? Unga mela Manida Urime Commission la complaint pannirukranga Mrs. Abhinaya. MLA complaint pannirukangala? Yes. By the way, என்ன கம்ப்ளைன்ட்? ஜெயில்ல மஞ்சுளான ஒரு பெண் கைதி இறந்தது சம்பந்தமா நாங்க உங்களை விசாரிக்க வந்திருக்கோம். What rubbish is this? எவ்வளவு ஒருத்தி ஜெயில்ல செத்துதுக்கு எங்கிட்ட என்ன விசாரணை? What bullshit is this? Mind your words. Mind your language also, Mr. Radhi. I'm sorry. It just slipped out of tension. It's okay. நம்ம பேசலாமா? கைதி மஞ்சுளாவோட சாவுல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கறதா புகார் வந்திருக்கு. அத பத்தி விசாரிக்கணும். Shall we proceed? I'm afraid I can't. I have an important and urgent meeting. My lawyer will talk to you on my behalf. No. உங்க வக்கீல் கிட்ட பேசிறதுக்காக நாங்க இங்க வரல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஸ்பெஷல் கமிட்டி இது. இதுவும் ஒரு அரசு அமைப்பு. எங்க விசாரணையோட முடிவை கோர்ட் பரிசீலிக்கும். உங்களுக்கு இத பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிஎம் ஓட தனி பிரிவு இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கு. சோ, எங்களை நீங்க அலட்சியப்படுத்தவே முடியாது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணனும்? உங்ககிட்ட நான் தனியா பேசணும். கம் இன். மிஸ்டர் ராதி, மஞ்சுளாவோட மரணத்துல உங்களுக்கும் இன்னும் சில நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்படுறோம். ரொம்ப தப்பு சார். தப்பான அபிப்பிராயம். எப்படி சார் இதெல்லாம் நீங்க நம்பலாம் சார்? நான் ஒரு பெரிய ஃபேமிலி, பிசினஸ் ஃபேமிலியே சேர்ந்தவன் சார். மும்பைல கேட்டு பாருங்க சார், ஒரு பெரிய தொழில் அதிபர் நான். எங்கேயோ ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு ஜெயில் கைதி, அவளோட சாவுல எனக்கு தொடர்பா? அபதம் சார், படாபதம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மிஸ்டர் ராதி. ஓகே, இப்போ உங்களுக்கு அபிநயங்கறவங்க தொழில் போட்டியாளர்னு நாங்க கேள்விப்பட்டோம். நான் அப்படி நினைக்கல சார். அபிதா என்ன அப்படி நினைக்கறாங்க? இந்த கொலை நடந்தப்ப அபியும் ஜெயில்ல இருந்திருக்காங்க. அவங்கள கொல்ற முயற்சியில தான் தவறுதல மஞ்சுளா இறந்திருக்காங்க. அப்படிதானே? This is nonsense. I'm sorry to use again a non-parliamentary word. But isn't it really nonsense sir? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதி. இப்போ நான் என்ன சொன்னனோ அததான் அபியும் புகாரா கொடுத்திருக்காங்க. தொழில என்ன ஜெயிக்க முடியாத அபியோட சதி சார் இது. பட் அபிய ஒழிக்கிறதுக்கு நீங்க தான் நிறைய சதி பண்ணீங்க, தொந்தரவு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். போய், எல்லாமே போய். This is not true at all. ஓகே, இத தவிர உங்க மனைவி உஷா, அதாவது அபியோட ஃப்ரெண்ட், அவங்கள நீங்க ஏமாத்திட்டதாகவும் அபி தான் போராடி உஷாவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவும் அதனால உங்களுக்கு பழி உணர்ச்சி இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உஷாவை நான் கல்யாணம் பண்ண பிரச்சனை பழைய கதை. In fact, now we are very happy. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதே அபியோட தம்பி மனோக்கு என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இத்தனைக்கு அவன் என் வீட்டில் டிரைவரா ஒர்க் பண்ணவன். நான் எப்படி எல்லாம் பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருக்கேன், ஆனா அந்த அபி அப்படி இல்ல. பர்சனலா எனக்கு நிறைய டார்ச்சர் தரா, என் தொழில டிஸ்டர்ப் பண்றா, எனக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கெடுக்கிறா. In fact, இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணது கூட என்ன மென்டலி டார்ச்சர் பண்றதுக்காக தான். எஸ், மென்டலி டார்ச்சர் பண்றதுக்காக தான்.
sorry if I tell you honestly. இப்ப என்ன ஒளிச்சி காட்டிறதுக்கு வேற வழி தெரியாம இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்றாங்க. சரி இப்ப என் வேலைய கேட்டு என்ன இன்்குயரி பண்ற நீங்க முதல்ல புகார் கொடுத்த அபி கிட்ட விசாரிச்சிருந்தா எல்லாம் உண்மையோ தெரிய வந்திருக்கும். முதல்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க நல்லவங்களா ஆயிடுவாங்களா? லுக் மிஸ்டர் ராதி, தேவைப்பட்டா நாங்க அபியும் விசாரிப்போம். பாரபட்சம் இல்லாம விசாரணை பண்றதுதான் எங்களோட நோக்கம். அப்படிதான் பண்ணுவோம். சரி, முன்னாள் அமைச்சர் சங்கரபாண்டியனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் தொடர்பு சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், என்ன தொடர்பு சார்? அவரோட பொண்ணு ரேகாவா தான் நான் மேரேஜ் பண்றதா இருந்துச்சு. ஆனா சில பிரச்சனைகள் நௌஷாவை கல்யாணம் பண்ணிட்டேன். பட் அதை மனசுல வச்சுக்காம சங்கர் பாண்டியன் சார் என்கிட்ட அன்பா பழகினார். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டு அபிக்கு அவரையும் பிடிக்காது சார். அதான் இந்த மாதிரி பிரச்சனை அவ கலப்புறா. அப்போ சல்பேட்டா சரோஜாங்கிற பொம்பளைய உங்களுக்கு தெரியுமா? என்ன பேர்? சல்பேட்டா சரோஜா, நியூ நேம். புதுசு புதுசா பேர் சொல்றீங்க சார். நான் இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டதே இல்ல. ஓகே மிஸ்டர் ராதி, நாங்க கிளம்புறோம். சோ உங்க இன்குயரி முடிஞ்சு போச்சா? இல்ல மிஸ்டர் ராதி, எங்ககிட்ட நிறைய பேர் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே விசாரணையை முடிச்சு குற்றவாளிகளை வெளிப்படுத்துவோம். தேவைப்பட்டா மறுபடியும் உங்களை வந்து விசாரிப்போம். நாங்க வரோம். என்ன பாஸ், மிரட்டுறாங்களா? இவங்களை ஆளை வச்சு ஒரு கை பார்த்துக்கலாம் பாஸ். ஓ ஷட் அப் கிரி, இட்ஸ் நாட் எ ஜோக், இட்ஸ் ஹியூமன் ரைட் கமிஷன். ஜஸ்ட் கோ, ஜஸ்ட் கோ. வேண்டாமா, உடம்ப நல்லா பாத்துக்கணுமா? அப்பப்ப ஜூஸ் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்ப கூட இந்த மாத்திரையும் டானிக்கும் டெய்லி ரெண்டு வேளை எடுத்துக்கணும்னு சொல்லிருக்காரு. நீ ரொம்ப வீக்கா இருக்கியம்மா. சரிம்மா. சரி, வேற ஏதாவது டிஃபன் சாப்பிடுறியா? வேண்டாமா, பசிக்கல. அப்ப ஜூஸ் ஆவது குடி. வேண்டாமா, விட்டுற, என்ன கம்பல் பண்ணாத. ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ற? வேணும்னா அவளே வாங்கி குடிக்க மாட்டாளா? அதுக்கு இல்லம்மா, அவ ரொம்ப வீக்கா இருக்கம்மா. சோம்பல் பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துட கூடாது இல்ல. நம்ம சொன்னா ஜூஸ் ஆவது குடிப்பா. என்னம்மா, எப்படி இருக்க? பரவாயில்லப்பா. அம்மா வரப்போறத தொந்தரவுன்னு நினைக்காம ஏதாவது சாப்பிடுமா? இல்லப்பா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. சரிம்மா. ஏன் காஞ்சனா? ஹாஸ்பிட்டல் இருந்து நேரா கூட்டிட்டு வந்துட்டேன். அவ மாமியார் வீட்டு கூட போல. அவங்களுக்கு தகவல் கூட சொல்லாட்டி எப்படிமா? விவரம் சொல்லணும் இல்லையாமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏ, அந்த அபியும் அவ தங்கச்சியும் சொல்லிருக்க மாட்டாங்களா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க தான் இங்க பாக்க வரணும். புரியுதா? என்ன காஞ்சனா, நீ பேசுறது உனக்கு நியாயமா இருக்கா? ஹாஸ்பிட்டல் இருந்து அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ அவங்க வீட்டு மருமக, அவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்காதா? கல்யாணம் ஆனப்புறம் நம்மள விட அவங்களுக்கு தான் இவன் மேல உரிமை அதிகம். ஆனா எனக்கு தான் இவ மேல அன்பு ஜாஸ்தி. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவளை புடுங்கி எடுக்கறாங்களா? இத பாரு காஞ்சனா, அது அவ புகுந்த விட்டு பிரச்சனை, அவளே பாத்துப்பா. இப்ப என்ன சொல்றீங்க? உடனே அனுவே அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்களா? எப்ப பாரு, என் பொண்ண விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க. அந்த வீட்டுக்கு மருமகளா போனா என்ன? இவ என்ன அவங்களுக்கு அடிமையா? இத வராளே இந்த வீட்டு மருமக, இவ என்ன பொறுப்பாவா இருக்கா? யாராவது கேக்குறீங்களா? எங்க போறா, எங்க வரான்னு
ये दो में सोली टू पोर्ड दला। ये ना कांचना। सुमा रंगे निगे। अता कोविल को पोर्ड आ नांदा उंगे कटे सोली टू पोन नहीं ला। यार कंडा, नंबिता ने आगनो। नानु कुछ नाला भी पाकरे, वो मुंजी है सरी ले, पैर जबारे इरकरे। ये ना प्रचनी कोण्टे वर पोरियो। हाँ दार्जुन भैया ऐने डा ना, काले ले पोरा में ये दुबर के इन्नु कानो। इन्द बीट ले रखरा मंगे, यार गिटे ये दे यो क्या कमाटिंगे? नी गैने डा ना, ये पापा तालो, आंधा बीड़, आनो आंधा बीट क पोनो ने, ये पड़ी ये सोली ट्रिपिंगे। पातिंगला, ना ये वड़ो दोरों पेसी ट्रिके, कोण दे कुड़ा गवनी कामा पोई गिटका, ये लल नींग कुड़ करे डा। अनु நீ எதை மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா இந்த ஜூஸ் குடி குடிடா இந்த அஞ்சி என்ன சாமி இதோ அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து போட்டோ வீடியோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு நீ இதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம் இது பார்த்தா உன் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப ஆயிடும் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இதோட அழிச்சிடுறேன் சரியா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுங்கறதே நீ மறந்துடு அந்த ராஸ்கல் இனிமே உன் வழிக்கு வரவே மாட்டான் ஓகே அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி என்ன அஞ்சலி இதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா நீ அழாத நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு நீ கிஷோரோட சந்தோஷமா வாழணும் அஞ்சலி என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேனா நீ கிஷோரோட ஹாப்பியா இரு சரியா இதெல்லாம் மனசுல நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத ரொம்ப தேங்க்ஸ் அனி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி சரி நான் இதெல்லாம் திமே எரிச்சிடுறேன் யாரியோ வந்திருக்கா ஏதோ அதிகாரிங்க வந்து ஐயா விசாரிச்சிட்டு இருக்காங்க சார் ஏதோ கமிஷன் அது இதுன்னு பேசிக்கிட்டாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா ஆமா சார் ஓ மை காட் நீங்க வந்திருக்கீங்கன்னு ஐயா கிட்ட உள்ள போய் சொல்லட்டுமா எதுவா நான் அப்படி வெயிட் பண்றேன் ஓகே வெயிட் பண்றேன் ஓகே சார் நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல அப்புறம் ஏன் திரும்பி திரும்பி விசாரிக்கிறீங்க நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன சார் பெரிய விசாரணை நான் எத்தனையோ விசாரணையை பார்த்தவன் தெரியுமா எத்தனை சோதனைகளை சந்திச்சிருக்கேன் தெரியுமா வருமான வரி துறை லஞ்ச ஒழிப்பு துறை என்ஃபோர்ஸ்மென்ட் காவல் துறை எல்லாத்தையும் பார்த்தவன் சார் நான் ராணுவத்தையே சந்திக்க தயாரா இருக்கிறவன் இந்த சங்கர பாண்டியன் ஏன் சார் வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க யார் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் பார்த்தவன் நான் உங்க கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் நீங்க என்ன கோர்ட்டா கோர்ட் மாதிரி தான் ஒரு மினிஸ்டரா நீங்க இருந்திருக்கீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி உங்களுக்கு தெரியாது யூ மஸ்ட் பீ அஷேம்ட் ஆஃப் யுவர்செல்ஃப் எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் இன்ன என்ன கேட்க போறீங்க கேட்டு தொலைங்க சார் மினிஸ்டரா இருந்த உங்களுக்கு அந்த ரவுடி பொம்பள சல்பெட்டா சரோஜாவோட என்ன தொடர்பு சார் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான தொடர்பு எதுவும் கிடையாது அவ யாருன்னே எனக்கு தெரியாது சார் அந்த லேடியே உங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே சார் நான் மினிஸ்டரா இருந்தவன் இப்ப எதிர்க்கட்சி எம்எல்ஏ மக்கள் தொண்ட என்ன கோடி கணக்கான பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் ஓகே தொழிலதிபர் ஆதித்யா கூட உங்களுக்கு என்ன தொடர்பு சார் அவர் ஒரு பிசினஸ்மேன் பெரிய வீட்டு பையன் நான் ஒரு பவர்ஃபுல் politician இதுல ஏற்பட்ட பொதுவான தொடர்பு தான் சார் அது மட்டும் இல்லாம என் பொண்ணு ரேகாவும் ஆதித்யாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அது மட்டும் தானா வேற ஒண்ணு இல்லையா வேற ஒண்ணு இல்ல சார் நீங்க பத்திரிகைக்காரங்களை பகிரங்கமா மிரட்டுவீங்களா ஏன் சார்
எரிச்சல் வர மாதிரியான கேள்விகளை பத்திரிகாரங்க கேக்குறதும் நாங்க பதிலுக்கு கோவமா பேசுறதும் பொது வாழ்க்கையில சகஜம் சார். அதையெல்லாம் கவனிக்கவா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. தனி மனித உரிமைக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்க கவனிப்போம், நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். தலையெழுத்து சார், உங்க மேல தப்பு இல்ல. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எனக்கு எட்டாம் இடம், எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் சார் ஆகணும். ஓகே, இப்ப நாங்க கிளம்புறோம், ஆனா மறுபடியும் வருவோம். வாங்க மாப்ள. என்ன சொன்னீங்க மாப்ள? நம்ம நாடே சரியில்லை மாப்ள. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், விசாரணை கமிஷன் ஆயிரத்திட்டு இருக்கு, அதெல்லாம் பத்தாதுன்னு இவனுக்கு என்னமோ பெருசா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா தேவையில்லாம வந்து டார்ச்சர் பண்றானுங்க. அங்கிள், இது ஒரு முக்கியமான கமிஷன், இன்ஃபேக்ட் ஒரு கோர்ட் மாதிரி. அந்த அப்பி இவ்வளவு தூரம் போவான்னு நினைக்கவே இல்லை. என்னையும் ஆபீஸ்ல வந்து கொடிஞ்சு எடுத்துட்டாங்க. அது சொல்ல நீங்க வந்தா எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ, அங்கேயும் வந்தானுங்களா? சரி, இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? கொஞ்சம் கவனமா இருக்கணும் அங்கிள். அந்த சரோஜா எதுவும் தப்பா சொல்லிட கூடாது. அவளை நம்ம பக்கம் பேச வைக்கணும். என்ன அங்கிள்? இல்ல, நான் வேற அவகிட்ட பண விஷயமா சண்டை போட்டேன். என்னாச்சு? இல்ல, அவ தம்பிங்க மூணு பேர் ஒரு நாள் வந்தானுங்க, 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டானுங்க. நான் இல்லைன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சேன். சரோஜா என்கிட்ட பேசினா, நான் அவளையும் கண்ணாப்பின்னு திட்டேன். ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? இல்ல மாப்ள, இனிமே அவ தயவு நமக்கு எதுக்குன்னு. அது மட்டும் இல்லாம மரியாதை குறவா பேசினா மாப்ள. அங்கிள், உடனே நாம அவளை சமாதானப்படுத்தணும். அவ தம்பிங்க கிட்ட பேசுங்க, கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருங்க, இல்லனா நம்மளால தப்பிக்கவே முடியாது. பிளீஸ் அங்கிள்.